உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. வணக்கம் நேர்களே. ஆம் நேர்களே, இந்த உலகத்தை படைத்து காத்து அழித்து என்ற முத்தொழிலையும் செய்து ஒன்றுமே செய்யாதவர் போல் கண்ணை பொத்தி கொண்டு பார்க்கடலில் பாம்பனை மேல் பள்ளி கொண்டு இருக்கும் பெருமை மிகு பெருமாள் திருமால் ஆகிய விஷ்ணுவை பற்றி விஷ்ணுவின் வரலாறை சொல்லலாம் என்று நினைத்துள்ளேன். உங்கள் தயவா ஆதரவு தர வேண்டும். குறையிருப்பின் சுட்டி காட்டுங்கள், நிறையிருப்பின் மற்றவருக்கு சொல்லுங்கள். நன்றி. இப்போ புராணம். புராணம் என்றால் என்ன? பழமையானது. அதே புராணம் இப்போ புதுமையாகவும் இன்னும் வரும் காலங்களில் இன்னும் மெருகு ஏற்றப்பட்டு தான் விளங்கும். அத்தகைய பெருமை உள்ளது புராணம். பழமையான வரலாறு. வேத வியாசர் பிரம்மாவின் மகன் வேத வியாசர் அந்த வேதங்களை நமக்கு ஏற்ற வகையில் ரிக் யஜுர் சாம அதர்வணம் என்று பிரித்து லகுவாக்கி கொடுத்துள்ளார். இந்த புராணங்கள் அந்த வேதங்களை எளிதாக நன்கு நமக்கு விளக்குகிறது. நமக்கு எல்லாருமே நல்லவைகளை எடுத்து கொடுத்துள்ளார்கள். நாம் அதை ருசித்து பார்க்க வேண்டும். அதுவே புராணங்கள் மொத்தம் 18. 18 மூன்று வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. அந்த ரஜோ குணம் அதை வைத்தும் சத்துவ குணத்தை வைத்தும் தாமச குணம் இப்படி மூன்று பிரிவாக ஒவ்வொன்றுக்கும் 6 புராணம் ஆக 18 புராணங்கள் உள்ளது. அதில் மூன்றாவதாக உள்ளது விஷ்ணு புராணம். இந்த விஷ்ணு புராணம் புராணங்களின் ரத்தினம் என்று சொல்லப்படுகிறது. இந்த விஷ்ணு புராணம் எப்படி நமக்கு கிடைத்தது என்றால், வசிஷ்ட முனிவரின் மகன் சக்தியின் மகன் பராசரர் முனிவர், இவர் ஒரு நாள் காலை கடனை முடித்துவிட்டு பத்மாசனத்தில் அமர்ந்திருந்தார். அவருடைய சிஷ்யர் மைத்ரேய முனிவர் வந்து குருவிற்கு வணக்கம் தெரிவித்துவிட்டு வேதங்களையும் வேதாகமங்களையும் தர்மசாஸ்திரங்களையும் தங்கள் உதவியால் நன்கு கற்று உள்ளேன், சாஸ்திரங்களை கற்று தேர்ந்தவர்கள் கூட கூறுகிறார்கள் தங்களின் அனுக்கிரகத்தால் நான் எல்லா சாஸ்திரங்களையும் நன்கு பயிற்சி பெற்று உள்ளேன் என்று பெருமையாக சொல்லுகிறார்கள். இப்பொழுதும் தங்களிடம் பல பல கேள்விகள் கேட்டு தெளிவடைய வந்துள்ளேன் என்று சொல்லுகிறார் பராசர முனிவரும். சரி, உன் கேள்விக்கு யாம் பதில் அளிப்போம் என்று சொல்லுகிறார். ஆக இருவரும்
கேள்வி ஒருவர் கேட்க ஒருவர் பதில் சொல்ல இது தொகுக்கப்பட்டு விஷ்ணு புராணம் என்று நமக்கு கிடைத்துள்ளது. இன்று முன்னுரை முன்னோட்டம், அடுத்த நாள் நம்ம விரிவாக பார்க்கலாம். நன்றி நேயர்களே.